பப்பு கண்ணா லிசன் ஹியர் கவனிடா கண்ணா ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க என்னடி கண்ணு கொடுத்துருக்குறாங்க இங்க ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு மேல் பரப்புன்னு நினைக்காத தலைகில திருப்பி போட்டா அதுதான் அடிப்பரப்புன்றது ரைட்டா ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு இத தலைகில திருப்பி வச்சா எப்படி இருக்குன்றத நினைக்காதான் இதுதான் அடிப்பரப்பு இந்த இடத்துல சரிங்களா இது என்னது புறப்பரப்பு இது என்னது புறப்பரப்பு இந்த இடம் வந்து புறப்பரப்பு நமக்கு என்ன வேணும் மொத்த புறப்பரப்பு ரைட்டா என்ன வேணும் நமக்கு மொத்த புறப்பரப்பு அப்ப மொத்த புறப்பரப்புனா என்னது அடிப்பரப்பு வந்து பையார் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க இங்க பையார் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அடிப்பரப்பு அடிப்பரப்பு என்னது அடிப்பரப்பு அடிப்பரப்பு என்ன வடிவம் முத வட்ட வடிவம் அப்ப வட்ட வடிவத்தினுடைய பரப்பளவு அடிப்பரப்பு என்னது பையார் ஸ்கொயர் பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர் ரைட் அடிக்கண்ண அடுத்தது என்ன வேணுங்க இது வந்து வளைபரப்பு இது என்னது வளைபரப்பு இல்லாட்டி பக்க பரப்பு ரைட்டா இப்ப இது என்ன படிச்சிருக்கிறோம் 2πr² படிச்சிருக்கோம் அப்ப மொத்த புறப்பரப்புனா என்னது 2πr² பிளஸ் பையார் ஸ்கொயர் அப்ப எத்தனை பையார் ஸ்கொயர் 3πr² தெரியலனா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அந்த ஆரஞ்சு பழம் உரிச்சு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா முத வந்து கோளத்தினுடைய வளைபரப்புனா என்னது 4πr² அரைக்கோளத்தினுடைய வளைபரப்புனா 2πr² அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புனா 3πr² ஏன்னா இந்த பக்க பரப்பு வந்து 2πr² மேல ஒரு வட்டம் வருது அதோட சேர்த்தும் போது என்னது 3πr² அதானே அவங்க கேக்குறாங்க மொத்த புறப்பரப்பு தானே கேக்குறாங்க அப்ப எழுதுறோம் என்ன எழுதணும் அரைக்கோளத்தின் ரைட்டா அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்னது 3πr² சதுர அலகுகள் அப்ப என்ன அர்த்தம் 3 பெருக்கள் இந்த பையார் ஸ்கொயர் இங்க கொடுத்துட்டாங்க ரைட்டா 1386 அப்ப இது எதால பெருக்கணும் 3ஆல பெருக்கணும் 3 × 18 மிச்சம் 1 3 × 8 = 24 24ஐயும் 1ஐயும் கூட்டினா 25 மிச்சம் 2 3 × 9 9ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 11 மிச்சம் 1 3 × 3 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 அப்ப 4158 சதுர மீட்டர் மிஸ் மூணா வாய்ப்பாடே தெரியாது மிஸ் ஒன்னும் கவலை இல்ல மூணால பெருக்குறோம்னா என்ன அர்த்தம் ஒரு எண்ணெய் 3 தடவை கூட்டுறோம்னு அர்த்தம் ஒரு எண்ணெய் எத்தனை தடவை கூட்டுறோம்னு அர்த்தம் 3 தடவை கூட்டுறோம்னு அர்த்தம் முதல் 2 தடவை கூட்டு புரியுதுங்களா எத்தனை தடவை கூட்டுது 2 தடவை கூட்டுக்கண்ணு இது என்னன்னா ரொம்ப முடியலன்ற குழந்தைனாலும் கணக்க விட கூடாது ரொம்ப சிம்பிள் கணக்கு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருச்சு இப்ப இத செய்யணும் இப்ப இத கூட்டலாமா கூட்ட முடியாதா 6ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன 12 மிச்சம் 1 8ஐயும் 8ஐயும் கூட்டினா என்னது 16 16ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன 17 மிச்சம் 1 3ஐயும் 3ஐயும் கூட்டினா என்னது 6 6ஐயும் 1ஐயும் கூட்டினா என்னது 7 1ஐயும் 1ஐயும் கூட்டினா என்னது 2 அடுத்தது என்ன கூட்டலாம் 1386 கண்ணு 3ஐயும் போட்டு கூட கூட்டலாம் ஆனா இதுதான் ரொம்ப என்ன சொல்றேன் சிம்பிள் பண்ணிக்கும் இப்ப இது என்னது 6ஐயும் 2ஐயும் கூட்டுறோம் புரியுதுங்களா இந்த இடத்துல என்ன பண்றோம் 6ஐயும் 2ஐயும் கூட்டுறோம் 8 8ஐயும் 2ஐயும் கூட்டுறோம் அப்ப 10 10 5 15 மிச்சம் என்னது 1 7 × 3 = 10 10ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 11 மிச்சம் 1 4 4158 இப்படி கூட போட்டு கூட்டலாம் நீ எப்படி 1386 1386 1386 அப்ப இது என்ன 3 நம்பர் வரும்போது உனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப முடியாத குழந்தை இது 2 நம்பர் கூட்டுறேன் போது உனக்கு ஈஸியா இருக்கு அதனாலதான் முதல் 2 தடவை கூட்டிட்டு அப்புறம் இப்படி போட்டேன் இல்ல மிஸ் இப்படி போட்டு கூட்டுறதுனால கூட்டுங்க ஆனா 3ஆல பெருக்க தெரியும் அப்படியும் தெரியலையா வாய்ப்பாடு எளிய முறை இருக்குது புரியுதுங்களா எப்படி இருக்குது எளிய முறையில வாய்ப்பாடை எழுதலாம் 1 2 3 4 5 6 7 8 9 0 சரியா புரியுதா புரியலையா இப்ப என்ன பண்ணணும் நான் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே இங்க பாருங்க ரைட்டா இதுல ஒரே மாதிரி எண்கள் வரும்
அடுத்து இங்க எண்கள் மாறும் ஒன்னு 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 இங்க என்னது ரெண்டு 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 இங்க என்னது மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒன்பது நாமும் பன்னெண்டு ஐமு பாஞ்சு ஆறு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு பதிமூணு மூணு முப்பது வாய்ப்பாடு தெரியுதா? அப்ப இதை கண்டுபிடிக்கலாமா? ரைட்டா ரைட்லியா? ஆறு மூணு அப்படின்னா பதினெட்டுன்னு வருதா? வருதா வரலையா? இப்ப பாருங்க பெருக்கி காட்டுறேன் சும்மா. மூணு பெருக்கல் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு, ஆறு மூணு பதினெட்டு, பதினெட்டுக்கு எட்டு, மிச்சம் என்னது ஒன்னு, அடுத்த என்னது எட்டு மூணு இருபத்தி நாலு, இருபத்தி நாலோட ஒன்ன கூட்டினோம்னா இருபத்தி அஞ்சு, மிச்சம் என்னது ரெண்டு, அடுத்த என்னது மூணு ஒன்பது, ஒன்பதையும் ரெண்டையும் கூட்டினோம்னா பதினொன்னு, மிச்சம் ஒன்னு, ஒரு மூணு மூணு, மூணையும் ஒன்னையும் கூட்டினா நாலு. சரியா அடிக்கல, இப்படியும் போடுங்க. நான் தான் சொல்றேன் பாருங்க, மூணு பெருக்கள்னதுக்கு ஒரு சின்ன கணக்கு, ஆனா தெரியல என்னால முடியலன்னு விட்டுட்டு வரீங்க. ஆனா பாரு டைரக்டா பெருக்கி போடலாமா வாய்ப்பாடு தெரிஞ்சவங்க? இல்லாட்டி இப்படி கூட்டி போடலாமா? இல்லாட்டி இது மாதிரி கூட்டி போடலாமா? இல்ல வாய்ப்பாடு இப்படி எழுதி போடலாமா? ஆக மொத்தத்துல கணக்கு செய்ய முடியுதா முடியலையா? கண்டிப்பா முடியும். அதே மாதிரி ஃபார்முலாவும் தெரியலனாலும் இந்த பையார் ஸ்கொயர்ன்றது சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டே வரும், அதனால அது தெரியும். அப்ப இது டூ பையார் ஸ்கொயர்ட், ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்சதை வச்சு நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். மேல ஒரு பையார் ஸ்கொயர்ட் கேட்டா மூணு பையார் ஸ்கொயர்ட். ஃபார்முலா தெரியலனாலும் அந்த ஸ்பாட் ஒரு நாள் டெரைவ் பண்ண முடியும். கரெக்டாடா கண்ணா? புரிஞ்சுதா?